மூன்றுவரை காலம் வா. சிங்காரங்கட்டு சிறைப்பட்ட பாலிக்கு சம்சாரம் எதுக்கடி, என் தங்கம் சம்சாரம் எதுக்கடி. வாமா அழாதம்மா, ஒரு வா சிங்காரங்கட்டு வா, சந்தோஷமா வா. எந்த கண்ணீருக்கும் நீ காரணமாக மாட்டாய். உன் மனத்துக்கு நீதி எனக்கு செய். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது உன்னுடைய மனதை பத்தியும் உன் அன்பை பத்தியும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு கனவை நடந்துகிட்டு இருக்கான். அந்த துன்பத்திலிருந்து மீடுவது எப்பொழுது கருப்பசாமின்னு சொல்லி இப்போ மூன்றாவது பௌர்ணமியாக என்னை வந்து நீ கேட்கிறாய். மூன்றாவது பௌர்ணமியில உனக்கு நான் நீதி சொல்லுவேன், ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவோம்னு நான் சொன்னேன். இன்னைக்குதான் அதுக்கு நேரம். காலம் எடுத்துவா, ஆளாம மன அமைதியோட கேடு, அதுக்கு ஒரு முடிவு கொடுப்போம். என்னப்பா கொடுக்கணுமா வேண்டாம்? வா வா, அழாம மனதை நிதானப்படுத்தி வா. அப்பதான் நான் சொல்றது உன்னுடைய ஆத்மாவில இருக்கான் ஆகும். ஓடி வா, அதுக்குதான் அழக்கூடாதுன்னு சொல்றது. கண்ண மூடி நிதானமா உட்கார். உன்னுடைய கணவனுடைய மனதையும் மதியமும் மயக்கியிருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அவருக்கும் பெண்ணாசையான ஒரு இன்னல் பாதித்து இன்னொரு பெண்ணினுடைய மனதுக்குள் புகுந்து உன்னை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆகையினால இந்நாள் முதல் உன் உணர்விலும் உன் ஆன்மாவிலும் என்னுடைய சக்தி பங்கெடுத்து அவனுடைய உள்ளத்தை திசை திருப்பி தீய வழியில் செல்லுகின்ற அவனை தூய நிலையில் கொண்டு வந்து உன்னுடைய மடியில் நான் போட்டிருக்கேன். எடுத்துக்கலாம், போயிட்டு வரலாம். நெத்தி உண்டு மகளே, அவளை விட்டு பிரிஞ்சிருவான். நீ செல்வாக்கா இருக்கும், உன் பிள்ளை குட்டி எல்லாம் ஒற்றுமையாச்சு, ஓடு. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழைச்சி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.